ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் வந்து கணேஷ் வந்து ஒரு சந்தேகம் பிடிச்சவனாக மாறிட்டான். இவன் திருந்தறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ற நிலைக்கு வருண் வந்துடுவார். நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கணேஷ்க்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சோடனே தன்னை நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம், தன்னை செகண்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோவெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற உச்ச கோபத்தில் ஒரு பெரிய வில்லனாகவே மாறியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே வருணுக்கும் சரி கண்மணிக்கும் எதிரான ஆதாரம். அவர் கேள்விப்படுற விஷயங்களெல்லாம் அவர் அந்தளவுக்கு கோபப்படுத்தியிருக்கு. என்னை அசிங்கப்படுத்தி பழிவாங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற நிலையில் தான் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படியும் கண்மணியை மணமேடைக்கு வந்து உட்கார வச்சுட்டாங்க, மாப்பிள்ளைய வர வச்சுருக்காங்க. மனுஷன் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவும் பதட்டமான சுச்சுவேஷன்லேயாக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் உட்கார்றாரு. உட்காந்து எப்பயுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறவர் கடுப்பான மூஞ்சிலே இருக்காங்க. இதை வருணும் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து ஒருத்தனை அடைச்சி வச்சாரு, அவங்க இது வந்துட்டானோ இவன் சொல்லியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற பதட்டம் நம்ம வருணுக்கு இருக்கும். ஸோ இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐயர் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. கணேஷ் வந்து கடுப்பில் வந்து கண்மணி கழுத்தில் போடுறாரு, கண்மணியும் கணேஷ் கழுத்தில் மாலை போடுறாங்க. ஸோ ஐயர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, கெட்டி மேலாம் கெட்டி மேலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து கணேஷ்க்கு தாலியை வச்சுட்டு நிறுத்துங்க, இந்த சவுண்டு எனக்கு இது கேட்டாவே இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னோடனே எல்லாருக்கும் பிரிச்சாக்கு, என்னடா தாலி கட்டுற மூமெண்ட்டில் இது இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்கிறாருன்னு எதிர்பார்க்கல. இந்த நிலையில் இந்த கல்யாணம் நடக்கணும்னா உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறணும்னா இந்த வருண் வந்து இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்ற நிலையில் வந்து சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே வந்து என்ன அதிர்ச்சி, நீங்கள் என்னை வந்து தப்பாக நினைக்கிறீங்களா, நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற நிலையில் வருண் வந்து கேட்குறேன். ஆமாயா, உன் மேலே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆதாரத்தை காட்டுறாரு. இதை வருண் என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் கணேஷ் ஒத்துக்கிற நிலைமையில் கிடையாது. வருணை பொறுத்தளவுக்கும் சரி கண்மணியை பொறுத்தளவுக்கும் அவங்க புரிஞ்சு வங்களுக்கு அவங்க கேரக்டர் தெரியும். பட் கணேஷ் மனசில் இப்போ இருக்கிறது குலவெறி. ஸோ எந்த எக்ஸ்பிளனேஷனும் அவரால் புரிஞ்சிக்க முடியாது, எல்லாமே தப்பாக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.